காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். கேள்விக்கலம் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் நபர் நடிகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழக பிஜேபியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எஸ் வி சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் தினந்தோறும் நிகழ்ந்துட்டு வருதுனே சொல்லலாம். இதை பொதுமக்களாகவும் அரசியல் விமர்சகராகவும் அரசியல் வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாமா? மிகப்பெரிய வெற்றிடம். அரசியல் வெற்றிடம் வந்து தமிழக அரசியலில் இல்லை, அதிமுகவில் மிகப்பெரிய வெற்றிடம் அது. தமிழக அரசியலோட வெற்றிடம்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம், தமிழகத்தில் வந்து ஏடிஎம்கே இருக்குது, பிஜேபி இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, டிஎம்கே இருக்குது, அப்புறம் புதுசாக வரப்போகிற கட்சிகள்லாம் வரப்போகுது. அதனால் அது வேறு. ஆனால் இந்த வெற்றிடம் என்பது அதிமுக எப்படின்னா, தனக்கு அடுத்தது யார் அப்படிங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாமல் நாமே நிரந்தரங்கிற ஒரு எண்ணத்தில் நடந்ததுனால திடீர்னு ஏற்பட்ட மிகப்பெரிய வேக்கூம் அது. அந்த வேக்கூமை வந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் பொழுது மந்திரி சபை மாற்றத்தின் போது கதறி கதறி அழுதாங்க. தாடி வளர்த்துக்கிட்டாங்க, லேடிஸ் மட்டும் வளர்த்துக்கல, பாக்கி எல்லாரும் அப்படி தாடி வளர்த்துட்டு ஓன்னு குமுறி குமுறி அழுதாங்க. ஏன்னா ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலேருந்து வந்த பிறகு யார் நிறைய அழுதாங்களோ அவங்களுக்கு இன்னும் பதவி உயர்வும் முக்கிய மந்திரியும் சபையும் கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் அழப்பட்டது. அது இறந்து போன பிறகு ஒத்தர் கண்ணிலையும் சொட்டு தண்ணி வரலை. ஏன்னா அவங்க நிச்சயமாக இனிமேல் வரவே மாட்டாங்க, அப்பா இனிமேல் நம்ம யாரும் கணக்கு கேட்க மாட்டாங்க, நம்ம யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒன்று ஓடும். ஸோ அது வந்தது. அது வந்த பொழுது ஜெயலலிதாவுக்கு அடுத்தது யாரும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அஇஅதிமுக என்பது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தான் வர முடிஞ்சதே தவிர ஜானகி அம்மா வர முடியல, எம்ஜிஆர் மனைவியாக இருந்தால் கூட. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மாவை விட பாப்புலர் அந்த சரிஷ்மா இருந்தது ஜெயலலிதா கிட்ட தான். ஸோ அந்த பாப்புலாரிட்டியை வைத்து ஜெயலலிதா வந்து ஒரு தடவை மதுரையிலேயே வந்து ஒரு செங்கோல் ஒன்று கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு. ஜெயலலிதா கொடுக்கும்போது ஜெயலலிதா அதை தொட்டு பிடிச்சி கொடுத்தாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, எம்ஜிஆர் தான் இந்த செங்கோல் கொடுத்து நீ தான் என் வாரிசுன்னு சொல்லிட்டாருன்னு அவங்களே மாற்றி சொல்லி அவங்களே சந்தோஷப்பட்டு அவங்களே ஜெயலலிதாவை தலைவியாக ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் ஜெயலலிதாவுடைய அந்த தன்னுடைய 33 வருஷ அந்த டோட்டல் அரசியலில் வந்து பார்த்திங்கனாக்க அவங்க வந்து அவர் கான்ட்ரிபியூஷன் வாஸ் எனார்மஸ். வெறுமனே ஏதோ ஒரு குச்சியை உடச்சி போட்டு ராஜான்னு சொல்லலை. அவங்க தன்னுடைய ஒரு ஆளுமை திறனின் மூலமாக எல்லா ஆம்பளைகளையும் காலில் விட வச்சாங்க, வெகு சிலரை தவிர. அவங்கக்கிட்ட யாரும் எதையும் எதிர்பார்க்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வேணும், எதாவது வேணும்னா வீடா காலங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய, அதனால தான் என்னாச்சு, ராஜபக்சே காலில் வர மாதிரி, அதை தாண்டி ஒபாமாலாம் வர மாதிரி, அந்த அளவுக்கெல்லாம் பேனர் அடிக்கிற அளவுக்கு காமெடியாக போச்சு. இது நடந்தது. இந்த வெற்றிடம், வெற்றிடத்தை எப்படி நிரப்பலாம்? வெற்ற ஒரு மழையில் பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் நீங்கள் வந்து பன்னீர் விட்டாலும் நிரப்பலாம், இல்லை சாக்கடை தண்ணி வந்தால். நான் சொல்கிறது பன்னீர் தான், அந்த பாட்டிலில் வைப்பேன் அந்த பன்னீர் சொல்கிறேன். அது அந்த மாதிரி நிரப்ப முடியும். பட் அதற்கு பிறகு வந்த பதவி யுத்தம், பதவி யுத்தம் வந்து நம்ம ஓபிஎஸ்ஐ நகர்த்திட்டு இபிஎஸ்ஐ கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு யூபிஎஸ்ஐ கொண்டு வந்திருந்தால் கூட பவர் கட் இல்லாமல் இருந்திருக்கும். அரசியல் வெற்றிடம் அப்படின்றதில் நான் என்ன கருத்தில் கேட்டேன் அப்படின்னா, எந்த கட்சிகளும் தமிழ்நாட்டில் குறையலை. இந்த கட்சி இருந்தது, ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கட்சிகள் இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் கட்சிகள் பெயரை சொன்னால், பெயர் சொல்லக்கூடிய உதாரணத்திற்கு கருணாநிதி அவர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காரு, விஜயகாந்த் அவர்கள் பழைய அதே வீரியத்தோடு செயல்படலை, எப்போயாவது வர்றாரு அறிக்கை விடுறாரு இல்லை போராட்டம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கான ஏற்கனவே அறியப்பட்ட நபர்கள் இல்லாததுனால அந்த வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் இல்லை. விஜயகாந்த் சொன்னார், ஆனால் அவரே வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து அவரே எதிர்கட்சியிலேயே ஒன்றுமில்லாதாகி அவர் வந்து அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார். வழிய இனிமே விஜயகாந்த் அந்த ட்ரெயினை தவற விட்டுட்டார், முடிஞ்சு போச்சு. அவருக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டார் அவர். ஏனென்றால் தமிழகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய 7% வரைக்கும் ஜெயலலிதாவுடைய துணையுடன் சேர்ந்து நிற்கும்போது 8% வரைக்கும் வர வேண்டிய விஜயகாந்த் அவருடைய செல்வாக்கினால் 5.5% வரைக்கும் இருந்தார்.
அது விட்டுட்டார். கலைஞர் தனக்கு பிறகு செயல் தலைவராக ஸ்டாலினை வைத்த பிறகு டிஎம்கேயோட ஓட் பேங்க் சரியில்லை. இப்போது கலைஞர் செயல்படுறார், செயல்படல, அது இப்போ திமுக பிரச்சனையாகத்தான் போச்சே ஒழிய திமுக செயல்படாத நிலைமையில இல்லை. அதே அதே கட்டுக்கோப்படாக இருக்குது இன்னும். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா கலைஞருக்கு 93 வயசு, கலைஞருடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற 80 வயசு, 78 வயசு, 70 வயசு இருக்கிறவங்க வேணால் லேசாக இனிமேல் நகர்த்தப்பட்டு 50 வயசு, 45 வயசு, 48 வயசு இருக்கிறவங்கள் வரக்கூடிய, இன்னும் ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அடுத்த ஜெனரேஷன் கிட்ட வந்துருச்சு ஸ்டாலின் தலைமையில். ஸோ திமுகவுக்கு ஒரு ஒரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா அது இன்னும் சகோதரர்கள் பிரச்சனை தான். நீட் தேர்வு வந்து தமிழகத்தில் ரொம்ப பரவலாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீரியத்தோடு எதிர்க்கப்படுறது நிலைமை இருக்குது. இதுக்கு காரணம் வந்து நீட் தேர்வை பற்றிய தெளிவான விளக்கங்கள் யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட சென்ட்ரல் இல்லைன்னு சொல்லலாமா, இல்லை நீட் தேர்வை வேண்டுமென்றே பிஜேபி எதிர்ப்பவர்கள் எதிர்க்கிறார்களா? நீட் தேர்வை வந்து அரசியலாக்கி ஆதாயம் தேட பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமான கட்சிகள் இருக்குது. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டிலேயே பார்த்தா மாணவர்கள் படிக்கக்கூடாது, மாணவர்கள் முட்டாள்களாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு 500 ரூபா கொடுத்துட்டா போகிறோம், பிரியாணி வாங்கி கொடுத்தா போகிறோம், அவங்க மந்திகளாக இருப்பாங்கன்னு சில அரசியல் கட்சிகள் நினைக்கிறாங்க. பிஜேபி என்ன நினைக்குது, நாம் வந்து இவங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ணணும், நமக்கு என்ன உண்டோ அதை கொடுக்கணும். இப்போது இந்த நவோதயா பள்ளிகள் இருக்குது, என்ன வருஷ ஃபீஸே 200 ரூபா, ஹிந்தி படிக்க சொல்கிறாங்க, ஹிந்தி படித்தே ஆகணும். நான் தமிழ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அடுத்த சாய்ஸில் ஹிந்தி படிச்சுட்டு போங்களேன். ஏன் மாணவர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு குறைபாடாக இருப்பதற்கு முக்கிய காரணமே இந்தியாவில் தமிழ்நாடு மட்டுமே ஹிந்தி படிக்காமல் விட்ட மாநிலம். அது மிசோரம், அங்கே இங்கே ஈஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் எங்கே வேணால் பாருங்க, பேசிக்கான ஹிந்தி பேசுவாங்க. அந்த ஊரில் பெங்காலி பேசினாலும் அங்கே வந்து ஹிந்தி பேசக்கூடியவர்கள் உண்டு. நீட் என்பது அது என்னன்னா, திறமைக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சமதளம். அதே சமயத்தில் நீட்டில் ரிசர்வேஷனுக்கு உண்டான அந்த ரிசர்வேஷன் கோட்டாவும் அப்படியே தான் இருக்குது. ரிசர்வேஷன் கோட்டாவில் கையை வச்சா தானே ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு நீங்கள் தீங்கழிச்சிட்டிங்கன்னு சொல்ல முடியும். தவிர வந்து இந்த மாதிரியான சமயத்தில் இந்த நீட்டில் நீட்டோடைய உச்சபட்ச காமெடி என்னன்னு சொன்னால், ஆர்ட்ஸ் காலேஜில் 35 மார்க் வாங்கினவன் நீட்டுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறது ரோட்டில் போய். ஏன்னா படிக்கிறவன் படிக்காமல் இருக்கிறதுக்கு கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது அதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லை. நீட் என்பது தமிழகத்துக்கு வந்தாச்சு, அதை புரிய வைக்கலைன்னா அந்த மாபெரும் தவறு தமிழக அரசை மட்டும்தான் சார்ந்தது. இப்போ உங்களுடைய பதில் ஏற்கனவே சொல்லக்கூடிய பதில் தான். இதுக்கு இவங்க என்ன எதிர் பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நீட் தேர்வு என்பது அதற்கான பயிற்சியை பெற்றால் மட்டுமே அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். அந்த பயிற்சியை பெறுவதற்கான பொருளாதார வசதி இல்லாதவர்களுக்கு எப்படி நீட் தேர்வு என்ன பயிற்சி கொடுக்கணும்? ஏன் பயிற்சி கொடுக்கணும்? கோச்சிங் கிளாஸ் போகணும் இல்ல என்ன பயிற்சி? ஏன் கோச்சிங் கிளாஸ் போகணும்? ஏன் இப்போ ஸ்டேட் போர்டில் இருக்கவங்க கோச்சிங் கிளாஸ் போறாங்களா? ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, அதே சமயத்தில் மெட்ரிக் இருக்குல்ல, அதே சமயத்தில் ஆங்கிலோ இந்தியன் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும்போது ஏன் நீட் வந்துடலாம்? என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீட் வரும்பொழுது என்ன பண்ணணும்? இன்னைக்கு சொல்றேன், நான் கல்வி மந்திரியாக இருந்தால் என்ன செய்வேங்கிறத சொல்கிறேன். இப்போ அப்படியே ஸ்டேட் போர்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சிபிஎஸ்இ புக்கை வாங்கி தமிழக அரசினுடைய பாடத்திட்டமாக அப்படியே அறிவிச்ச வேண்டியதுதான். இங்கே 55,000 ரூபா சம்பளம் வாங்குற வாதியாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ராத்திரி படித்து வந்து சொல்லட்டும், அவங்க ட்ரைனிங் கிளாஸ் போட்டோம், எதுக்கு பசங்க போகணும்? இது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ கிட்டத்தட்ட 5,400 சீட்டு காலியாக இருக்குது மெடிக்கலில். அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சபட்சமாக வச்சுக்கிட்டா 2,700 கோடி ரூபாய் தனியார் மெடிக்கல் காலேஜில் நடத்துகிறவங்களுக்கு நஷ்டம். அவங்க தூண்டி விடுற விஷயம். இப்போ தனியார் பள்ளிகளுக்கும் இதே பிரச்சனை வரும், அவங்க தூண்டி விடுற விஷயம். இது எந்த எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்தது. பிடிச்ச பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் காலேஜ் கொடுத்துட்டாங்க. அதனால் என்னாச்சு? தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு, சாராய கடை நடத்துகிறவன்லாம் இன்றைக்கி வந்து காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கான். காலேஜ் நடத்த வேண்டிய அரசாங்கம் சாராயம் விற்றுக்கிட்டு இருக்கு. இதுதான் நடக்குது. தமிழ்நாடு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டா அது நாடாயிடுமா? அது ஒரு மாநிலம்தான், அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அதாவது அறிவுபூர்வமாக பேசுறது, உணர்ச்சி பூர்வமாக பேசுறது. உணர்ச்சி பூர்வமாக யார் பேசுவாங்க? அந்த யூனியன் ஒர்க்கர்ஸை தூண்டி விடுறதுக்கு யூனியன் தலைவர்கள் கேட்டுக்கிட்டால் வீச்சு வீச்சுன்னு கத்துவாங்க.
அறிவுபூர்வமாக அரசாங்கம் பேசணும். அரசாங்கமே உணர்ச்சி பூசமாக பேசினா என்ன நடக்கும்? யதார்த்தத்தை தான் பேசியாகணும். ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் 100% மார்க்கை வரவழிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில், ரிசல்ட் வரவழிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு 20,000 ரூபா சம்பளம், 40% கூட தேர்வை கொடுக்க முடியாத அரசு பள்ளியில் அவர் 60,000 ரூபா சம்பளம் எதுக்கு? நீ இந்த தேர்வை நீ கொடுக்கலன்னா உனக்கு சம்பளம் கட்டுன்னு சொல்லு, இல்லை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுன்னு சொல்லு. எதற்காக இன்றைக்கி இந்தியாவில் ப்ரைவேட்டைசேஷன் போகுது? சும்மா சம்பளத்தை வாங்கிட்டு ஆஃபீஸில் போய் தூங்குறதுக்கா, இல்லை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கா? நீ இந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரனை, வேலை செய்யாத ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? இதற்கும் பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரை இந்திய அளவிலே வந்து சிறப்பான மருத்துவம் கொடுக்கறது தென் தமிழகம், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு. சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது நீட் இல்லாமல், ஹிந்தி இல்லாமல் தான் மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறோன்ற ஒரு கருத்தும் நிலவுது. இப்போ நீட் தேர்வை கொண்டு வந்து சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள மருத்துவர் ஆக்குவது, சிறந்த மாணவர்களை தமிழகம் கொண்டு வந்திருக்காங்க. நீட் தேர்வு வந்த பிறகு மிகச்சிறந்த மாணவர்களையும் மிகச்சிறந்த டாக்டர்களையும் தமிழகம் கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து 50 லட்சம் ரூபா கட்டி படிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்களா? அவன் மார்க் அதை வாங்கின அதே மார்க்குக்கு 13,000 ரூபா கட்டி படிக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்களா? நிச்சயமாக. அப்புறம் அவ்வளோதான். இதில் என்ன என்ன, இது ரொம்ப சிம்பிள். ஜனங்களை ஏன் நீங்கள் 50 லட்சம் ரூபா கட்டி படிக்க வச்சுட்டு திருப்பி திருப்பி அதையே பேசுகிறீங்க? அப்படியே இருக்கட்டும். ரிசர்வேஷன் மாணவர்களை பற்றியே பேசுனீங்கன்னா பாக்கி பேர் மனுஷங்க இல்லையா? அப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களாம் பாகிஸ்தான்காரனுக்கு பிறந்த பசங்களா? அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு பிறந்த பசங்க இல்லையா? என்னத்தை தான் அரசியலாக்குறதுனே கிடையாதா? எதை வேணால் அரசியலாக்கலாமா? ஒரே வருஷம் தானே கேட்டாங்க, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தானே கேட்டாங்க இந்த ஒரு வருஷம் விலக்கு கொடுன்னு. அப்புறம் வருஷா வருஷம் விலக்கு கொடுக்குறது நீட் என்ன நிரந்தர முதல்வரா? நீட் தேர்வினுடைய விளைவாக அதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்தாக பார்க்கப்படுது என்னென்னா, அனிதா போன்றவர்களுடைய மரணம், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனிதா மரணம் மிக துரதிருஷ்டவசமானது. ஆனால் அனிதா தற்கொலைக்கு தூண்டப்பட்டுள்ளார் என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். காரணம், அனிதாங்கிற அந்த பொண்ணு 17 வயசு பொண்ணு, அவர் ரொம்ப முந்தின நாள் நீங்களே பேட்டி வச்சுருக்கீங்க, நான் இது மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் தவிர வந்து நீட்டு தேர்வு என்பது 3 வருஷம் தொடர்ந்து எழுதலாம். நீங்கள் முன்னாடியே இந்த நீட்டு தேர்வு வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிற பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி திருப்பி எழுது, மறுபடியும் 12th எழுதுறாங்க, மறுபடியும் எழுதி அவங்க ஹையஸ்ட் மார்க் வாங்கி போகிறாங்க. ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகிட்டா நீ செத்து போன்னு சொல்லிட முடியுமா? பொண்ணு உயிர் முக்கியம் இல்லையா? சொன்னவங்க அடுத்த முறை நீ எழுதலான்றது சொல்லாமல், ஏன் சொல்லலை? சொல்லலையே, சொல்லியிருக்கலாம்ல. நான் உன்னை டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு போனேன், உன்னை வச்சு இவ்வளோ பண்ணேன், நீ பாட்டுக்கு வேறு கோர்ஸ் படிக்க போனால் உனக்கு நான் செலவழித்த பணம்லாம் என்ன ஆகுறது? நீ மரியாதையாக நாளைக்குள்ளே நீ கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு மிரட்டியிருக்கலாம் இல்லையா? அப்போது அந்த பொண்ணை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியவர் யார், அது சிபிஐ விசாரணை வைக்கணும். அந்த பொண்ணுக்கு வந்த செல்ஃபோன்லாம் வாட்ச் பண்ணணும். காலையில் 8 மணிக்கு எல்லோரும் போயிட்டாங்க, மத்தியானம் 3 மணிக்கு வரைக்கும் அந்த பொண்ணு தனியாக இருந்திருக்கா? அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு வந்த ஃபோன் கால் இல்லை, அந்த பொண்ணை வந்து பார்த்தவங்க யார், எத்தனை விஷயம் இருக்குது. இந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி அனிதாவினுடைய மரணத்தை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு செய்ய முடியாதா? அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது சார், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்து சுயாட்சின்னு இருக்குது. இப்போ ஒன்றுமே பண்ணாத போதே வந்து பிஜேபி தலையிடுது, பிஜேபி தலையிடுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே இருக்கிற தலையெல்லாம் என்ன, வெட்டியா முண்டங்களா? தலை இருந்து தலை வேலை செய்யணும்ல, தலையே வேலை செய்யலைன்னு என்ன சொல்லுவோம்? தலை இல்லாட்டா அதை முண்டம்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இங்கே இத்தனை 33 மந்திரிங்க இருக்காங்க, கல்விக்குன்னு மந்திரி இருக்காங்க, புசுக்கு புசுக்குன்னு டெல்லிக்கு போய் எப்படியாவது கெஞ்சி கெஞ்சி அப்பாயின்மெண்ட்டு வாங்கி பார்த்தவங்க தரும். பிஜேபிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி தான் பண்ணுறாங்களே ஒழிய பிஜேபிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முடியாது. காரணம், அதில் ஃபெயிலானவங்களை பற்றி கவலை இல்லை, பாஸ் பண்ணினவங்க மெரிட்டு படி கரெக்டாக வராங்க. இப்போது இந்த 26 லட்சம் ரூபா சீட்டு கிடைக்காதவங்க என்ன, அது கிடைச்சவங்க அந்த பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் இந்த பொண்ணுக்கு சொல்கிறேன்னு, இந்த பொண்ணு தான் நீட் எக்ஸாம் எழுதிடுச்சு, இந்த மார்க் வாங்கிடுச்சு இல்லை. அப்போ அந்த பொண்ணை அதே டிஎம்கேயில் எத்தனை பேர் காலேஜ் நடத்துகிறாங்க, மற்ற இப்போ அங்கே போய் குரல் விட்டாங்களே, அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு கதறி கதறி குமுறி குமுறியெல்லாம் பேசினாங்களே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் அந்த காலேஜில் ஃப்ரீ சீட் வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? நாங்கள் இந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய கடமையாக செய்கிறோன்னு. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி தலித்து போன்றவர்களுக்கு அவர்களை வைத்து அவங்க முதுகலை ஏறி அரசியல் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தி.
உண்மையான ஒரு அக்கறையோடு அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க ரொம்ப குறைச்சல். தொடர்ந்து விவாதிப்போம். கேள்விக்கலாம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். இடைவேளைக்கு பிறகு கேள்விக்கலாம் தொடர்கிறது. பண மதிப்பிழப்பு நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்திய பிரதமர் சொல்லியிருந்தார். ஆனால் பிஜேபியை சேர்ந்தவர்களே இது தவறான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களை தற்போதைய காலகட்டத்தில் பிஜேபியை சேர்ந்தவங்க யார் சொல்கிறாங்க? யஷ்வந்த் சின்ஹா, ஆடிட்டர் குருமூர்த்தி. ஆடிட்டர் குருமூர்த்தி பிஜேபி கிடையாது. அவர் வந்து ஒரு அவர் ஒரு ஆடிட்டர், பொருளாதார மேதை இல்லை அவர். அதனால் அவர் சொல்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அது யஷ்வந்த் சின்ஹா சொல்கிறது, நார்த்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்னல் அஜெண்டா இருக்கும். ஒருவேளை நான் ஒரு மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அது இல்லைனாக்க அது எப்படி வெளிப்படுத்துங்கிற அதிருப்தியாக இருக்கலாம். அதை என்ன சொன்னார் என்னங்கிறது தெரியாத யஷ்வந்த் சின்ஹாவுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். இதில் வந்து மோடி அவர்கள் பதவி ஏற்கும்போது என்ன சொன்னார், என்னுடைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை 5வது வருடம் கொடுக்கிறேன், எலெக்ஷன் வரும்போது அதுக்கு முன்னாடி கொடுக்கேன் அப்படின்னார். அப்போ தான் ப்ராகிரஸ் ரிப்போர்ட். நமக்கு குவார்டர்லி எக்ஸாம் போதே நீ ஆனுவல்லி இவ்வளோ மார்க் வாங்கலையே வாங்கலையேன்னு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது முதல்ல என்ன சொன்னாங்க, பண மதிப்பீட்டினால அப்படியே ஜனங்க கஷ்டப்பட்டாங்க. யார் கஷ்டப்பட்டாங்க? என்ன மன 1000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு. எந்த ஏழை பாக்கெட்டில் 1000 ரூபாயும் 500 ரூபாய் வச்சு டெய்லி வெளில போனான்? சரி, அது 1000 ரூபா 500 ரூபா செல்லாதுன்னு ராத்திரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு டீ கடையாவது மூடி இருந்ததா? டீ கடை தானே இருக்கிறதுலையே லோயஸ்ட்டு டினாமினேஷனில் டீல் பண்ணுறது. இந்த இடத்துல இல்லை இல்லை நீங்கள் சிரமம் இருக்குது, கஷ்டம் இருக்குன்றதுனால யாரும் வந்து நாட்டை விட்டுட்டோ இல்லை மரணிச்சோ போயிட்டுறதுல அதை போராடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த போராட்டம் தான் ஏன்னு சொல்லி இதுவரைக்கும் என்ன தேனும்பானும் குடிச்சிட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில். தேனை கொடுக்குறேன் பேப்பரில் தேன் எழுதி நாக்கில் தடவினா தேன் ஆகிடுமா? இவர் உண்மையான ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த இப்போ தானே டிமானிட்டைசேஷனுடைய டோட்டல் பணம் ஃப்ரீஸ் ஆயிரு கோல்டு மணி. இப்போ சொல்கிறேன், 1,48,00,000 கோடி ரூபாய் பணம் சீஸ் ஆயிடுச்சு. அப்படியே அது வந்து இனிமே அதை மிஷினில் போட்டு காகிதத்தை கூட அந்த மிஷின் ஒரு ஏன்னா 2 நோட்டுக்கு மேலே வச்சுருந்தா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடியதை இனிமேல் அதை வச்சு மரம் பண்ணலாம், பிளைவுட் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ இது மாதிரி எத்தனை இடங்களில் எத்தனை கோடி ரூபாய் அதெல்லாமே ஒன்று கள்ளப்பணம் அல்லது வெளிநாட்டிலேருந்து வந்த திருட்டு பணம், அவ்வளோதான். நம்ம நாட்டை போலேயே அடித்து பாகிஸ்தான் நோட்டு போய் எல்லாமே சீஸ் ஆகிருக்கு. பொருளாதார மேதைகள் என்ன வேணால் சொல்லலாம். இப்போ 200 ரூபா நோட்டு வந்திருக்கு, 50 ரூபா நோட்டு புதுசு வந்திருக்கு. ஏன் காந்தி தாத்தா படம் 2 படம் போட்டு முன்னாடி நோட்டு தப்பான நோட்டு வரலையா? தப்பான ஸ்டாம்ப் வந்தது கிடையாதா? என்னமோ அதிசயமாக மோடியே போய் பிரிண்டிங் மிஷினில் உட்காந்து தப்பு தவறுமா அடித்த மாதிரி. அதாவது என்ன என்றால், மோடி போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தால் இந்த நாடு திருந்திடுமோன்னு பயப்படுற நிறையா நம்ம நாட்டு முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதே போல் வெளிநாட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதிரான விஷயத்தை கூடங்குளம் அணுகுமில்லையுமா அது வந்துடக்கூடாது. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் வேலை செய்யணும், நமக்கு வந்து டிவி வேலை செய்யணும், ஃப்ரிட்ஜு வேலை செய்யணும், அதுக்கு மட்டும் எல்லாம் வரணும், 24 மணி நேரம் கரண்ட் இருக்கணும், ஆனால் அட்டாமிக் எனர்ஜி இருக்கக்கூடாது. அதாவது என்னன்னு சொன்னால், எங்கேருந்தோ பணம் வருது, ட்ரஸ்டெல்லாம் முடக்கினாங்க, ஐயோ அம்மான்னு கூச்சல் போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன ஒரு ஒரு 1000 சதுரடி இருக்கிற ஒரு பழைய வீடு, 40 ஆண்டு காலமாக ரொம்ப மோசமாக டீல் பண்ண ஒருத்தன் வேறு வழி இல்லாத விற்றுட்டு போயிட்டான் நம்மக்கிட்ட. அதை அந்த வீட்டை குப்பையெல்லாம் அகற்றி சுண்ணாம்பெல்லாம் பட்டி பார்த்து சுண்ணாம்பு அடித்து சரி பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு அந்த 1000 சதுரடி வீட்டுக்கே குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகும். அப்போ இந்தியா மாத்திரம் நீங்கள் மோடி என்ன தலையிலேருந்து புற எடுக்கிற மாதிரி அப்படின்னா சரியாக வந்துடும். வீடுன்னு சொல்கிறது இந்தியாவை சொல்கிறேன், இந்தியா அந்த 1000 சதுரடிக்கே 6 மாதம் ஆகும்னா இந்தியா உடனே முடிஞ்சிருமா? முடியாது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். யதார்த்தம் அவரால் அது 5 வருஷம் டைம் கேட்டது அதுதான். நல்ல படம் நிச்சயம் உண்டு. நீங்கள் பாருங்கள், இதோ இந்த கேமராவை பார்த்து நல்லா சொல்கிறேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2 முறை இந்தியாவை நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக இருந்து ஆளப்போகிறார். அதனால் ரொம்ப வயத்தறிச்சல் படுறவங்க ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க, அவ்வளோதான். உங்களுடைய வாழ்த்து நடக்கட்டும். இன்னொரு கருத்து என்னென்னா, பெரிய நாட்டில் பெரிய சீர்திருத்தமாக பார்க்கப்பட்டது ஜிஎஸ்டி வரி. ஓகே, இது நல்ல திட்டம், ஆனால்
தவறாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு தவறாக நடைமுறைப்படுத்தல, அதை தவறாக பிரயோகிக்க பார்க்கக்கூடிய சில திருட்டு வியாபாரிகள் இருக்காங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டி கொண்டு வந்து எவ்வளோ மசாஜ், இன்றைக்கி எத்தனை கடைகள் போய் பாருங்கள், இன்றைக்கி எம்ஆர்பி தான் போட்டிருப்பாங்க. நியாயமாக போட்டிருக்கக்கூடாது, ஒரு மாதத்துக்குள்ளே எடுக்கணும்ல, ஏன் இன்றைக்கி எம்ஆர்பி போட்டு வைக்கிறாங்க? அப்போ அத்தனை வருஷம் முன்னாடியே அவன் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிடறானா? அப்போ யார் மேலே தப்பு? அதை கண்டுபிடிக்க வேண்டியது தமிழக அரசு இங்கே இருக்குல்ல. இப்போ 18%னா 9% தமிழ்நாட்டு டேக்ஸு, 9% டெல்லி டேக்ஸுன்னு பிரிக்கிறதுக்கு தெரியுது இல்லை. அப்போ இதை போய் பார்க்குறதுக்கு தெரியாதா? ரெண்டு விதமான போலீஸ்காரங்க இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு போலீஸ்காரன் நோய் என்ட்ரி முனையிலேயே நின்றுப்பார், தம்பி இது நோய் என்ட்ரி போகாத, எப்படி போ? அவர் யோகியமான போலீஸ்காரர். நோய் இன்னொரு போலீஸ்காரர் அந்த நோய் அந்த கடைசியில் ஒளிஞ்சு நிற்பார். அங்கே போனோன்னு வந்தால விடு, லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்கா? சரி, அப்போ அது வேண்டாம், வேறு என்ன இல்லை உங்கள்கிட்ட, அதை கொடு அப்படிம்பார். காரணம் என்ன? தப்பு பண்ண விட்டுட்டு லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் இன்றைக்கி ஊடுருவி இருக்கு எல்லா இடத்துலையும். அந்த அந்த திருட்டு பசங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஜிஎஸ்டியை தப்புன்னு சொல்கிறது, சிஸ்டம் தப்பு இல்லை, சிஸ்டம் கரெக்டு. அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழக அரசு தம் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கே முடியாத சூழ்நிலையில் இதெல்லாம் பார்க்க தெரியல அவங்களுக்கு. அவ்வளோதான் அடிப்படையான ஒரு விஷயம். இட்லி விலை எப்படி ஏறும்? உளுந்து விலை ஏறலை, அரிசி விலை ஏறலை, உப்பு விலை ஏறலை, எப்படி ஏறும் இட்லி விலை? ஏதோ ஒன்று காரணம் டம்முன்னு ஏறிட்டு ஐயோ எல்லாம் ஆச்சுங்க, எல்லாம் இந்த ஜிஎஸ்டி வந்து தாங்க ஆச்சு, எப்படி ஆகும்? மாட்டுவாங்க அவங்க. ஏன்னா அவங்க உப்பு வாங்குகிறாங்க, அந்த வாங்குகிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன விலையில் வாங்குகிறாங்கங்கிறது அந்தோடைய ஜிஎஸ்டி பில்லு வரும் இல்லை, அப்போ மாட்டுவாங்க. தவறும் வந்து ஒரு புது சிஸ்டம் வந்திருக்கு, அந்த சிஸ்டம் நமக்கு பிடிபட கொஞ்ச நாள் ஆகும். ரொம்ப சின்ன வீட்டில் இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு பெரிய வீட்டுக்கு போவீங்க, ரொம்ப வசதிகள், ஆனால் மனசு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சின்ன வீடு இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருந்தது, இங்கே பெருசு பெருசாக இருக்க என்ன பண்ணுறதுன்னு அப்படி தான் மனசு சொல்லும். பழகினால் பழக வேண்டிய நேரம், அதற்குள்ளே விமர்சனம் பண்ணுறது. இப்போ தான் இன்னும் ஜிஎஸ்டி கவுன்சிலெல்லாம் கலைக்கலையே, இன்னும் சொல்லிக்கிட்டே வராங்க எதில் இன்னும் குறைக்கணும், என்ன செய்யலாம். மாதம் மாதம் மீட் பண்ணுறாங்கல்ல, சரி பண்ணிட்டு போங்க. அதிகபட்ச வரி 28% இருக்குல்ல சார், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எங்க பாக்கி இருக்க சர்ச்சார்ஜ் அது இது லொட்டு லொஸ்க்கு இத்தனை விஷயம் போட்டு 32% 40% வரைக்கும் வாங்கின போது உங்களுக்கு தெரியல, 5, 3, 7, 2, 11 டைரெக்டாக 28 போட்டிருக்கான். அந்த 3, 2, 3, 5, 7 எல்லாம் கூட்டி 42% வரும்போது ஐயோ குறைச்சலாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா யார், நமக்கு கணக்கு தெரியலன்னு அர்த்தம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியும் குறைஞ்சிருக்குன்ற சொன்னால் அதனுடைய தாக்கம் ஜிடிபி தானா? இங்கே பாருங்கள், நான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதை கிடையாது, நான் வந்து நரேந்திர மோடி அவர்களை நம்புகிறவன், அவரை ஃபாலோ பண்ணுறவன். அதே சமயத்தில் நல்லது நடக்கும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த முயற்சிக்கு உண்டான உதவிகளை செய்கிறவனாக தான் நான் இருப்பேனே தவிர, அது குறைஞ்சி குறைஞ்சி போச்சு, இது குறைஞ்சி போச்சு, நமக்கு கூட தான் பல்ஸு சில சமயம் 78 இருக்கும், சில சமயம் 82 இருக்கும், அதுக்காக ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க முடியுமா, இல்லை சுடுகாட்டில் போய் படுத்துக்க முடியுமா? எப்படி நார்மலாக வருதுன்னு நம்ம முயற்சி பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஊழல் செய்கிற, ஏன்னா பல அதிகாரிகள் பழைய ஆட்சிக்கு விசுவாசமாக இன்றைக்கி இருக்கிறவங்க இருப்பாங்க. தமிழ்நாடு மாதிரி டெல்லி கிடையாது, உடனே எல்லாரையும் எடுத்துரு, புதுசாக நம்ம ஆளுங்களை போடு, நம்ம ஜாதிகாரனை போடு, இங்கே தான் அது நடக்கும், டெல்லியில் நடக்காது. இருந்தால் அவன் நல்லா ஒர்க் பண்ணுறான்னா காங்கிரஸை ஒழுங்காக ஒர்க் பண்ணல, லெட் ஹிம் டூ இட். அந்த நார்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரசு மாறும்பொழுது பழைய அரசுடைய திட்டங்களை அப்படியே கண்டினியூ பண்ணி முடிப்பாங்க, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி. இங்கே அவ்வளோதான், பிரிட்ஜு கட்டி இந்த முனை வந்தது ஆட்சி மாறிச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க, அந்த முனையை எப்படியாவது இடித்து இடித்து பெருசாக்கி யாருமே உபயோகிக்க மாதிரி பண்ணி. பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜு பாருங்கள், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத போச்சு. இது வந்து ஒரு மட்டமான புத்தி, அது என்ன அரசியல்னு எனக்கு தெரியல. தமிழகம் பாழ்பட்டு போனதுக்கு இதுதான் காரணம். இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே பிஜேபி ஆட்சிக்கு முன்னர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பிஜேபி இதை எதிர்த்தது. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டியினுடைய வரைவு அவங்க தயாரிக்கும் போது பிஜேபி அதை எதிர்த்தது. ஆனால் இன்றைக்கி பிஜேபி தான் அதை கொண்டு வந்திருக்கு, நடைமுறைப்படுத்தி சட்ட அதாவது சிக்கல் இல்லாமல் தெளிவுபடுத்தி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாமா, இல்லை பிஜேபியினுடைய ஆட்சிக்கு வந்தவொடனே பிஜேபி நிலை மாறிடுச்சாங்க? இல்லைங்க, எல்லாம் எது ரைட்டு சிஸ்டம் ஒன்று, இது நல்ல ஐடியா நல்லாயிருக்கும், எக்ஸிக்யூஷன் அவங்க எங்கே என்ன பண்ணினாலுமே ஏபிசிடி மாதிரி அந்த ஊழலில் போய் கடைசியில் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஐடியா நல்லா இருக்குது, அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படி வந்தது தான் ஆதார் அட்டை, அப்படி கொண்டு வந்தது தான். நீங்கள் சொன்னதான் நீங்களே முதல்ல கேட்டிங்கல்ல, எக்ஸிக்யூஷனில் தப்பு இருக்கிறதுனால அப்போ அப்ஜெக்ட் பண்ணாங்க,
இப்போ இதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இதில் இதில் அவங்க ஏதாவது கரெக்ஷன் சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்களே, சரிப்படுத்தி ஒழுங்காக சரிப்படுத்தி தான் போகிறாங்க. உலகத்தில் யாருமே இது வந்து எப்போதுமே இந்தியாவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக கரெக்டாக நடக்கிற ஒரே விஷயம் வந்து சைல்டு பர்த்து தான். 28 கோடி பேருக்கு நம்ம போட்ட ரூல் இன்றைக்கி 128 கோடி பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அது 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 ஒன்று தான், லைட் ஆஃப்லேயும் டோட்டல் கரண்ட் இல்லாத போதும் நடக்கிற ஒரே ஃபேக்ட்ரி. பாக்கி எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, கம்ப்யூட்டராக இருந்தால் கூட அதில் நாம் என்ன ஃபீட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ஒரு விஷயம். ஒரே நீங்கள் பாருங்கள், அந்த ஆரம்பத்திலேருந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் கொடுக்கணும், அதே சமயத்தில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இன்னொன்று வந்து கரப்ஷன்லெஸ், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இது வரைக்கும் அடையாள அட்டை எது நமக்கு, ரேஷன் கார்டை அடையாள அட்டையாக வச்சுக்கிட்டோம், அப்புறம் கேஸுக்கு வர கூப்பனை கொட்டுறது அட்ரஸ் வீட்டு அட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டோம், எதுக்கு ஒன்றும் அதை வச்சுக்கவே இல்லை. இப்போது அடையாள அட்டைங்கிறது, இது அமெரிக்காவில் போனால் டாய்லெட்டுக்கு போனால் கூட கார்டை ஸ்வைப் பண்ணோன்னா கார்டை ஸ்வைப் பண்ணால் தான் போக முடியும், அதுக்காக ரோட்டில் போய் போயிட முடியுமா? போக முடியாது. இப்போ ஸ்வச் பாரத் கொண்டு வந்தார், தூய்மையான இந்தியான்னாரு. ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் போய் புல்வெளியில் பெருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஏற்கனவே பெருக்கி அந்த இடத்துல தூய்மையாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சோண்டு குப்பை தான் இருக்குது, கொஞ்சம் குப்பையாக பெருக்கிறோம், அவ்வளோதானே. எங்கள் எங்கள் தெருவில் வந்து பெருக்குங்கண்ணா, எல்லோரும் நாங்கள் வந்து பெருக்கிறோன்னு சொல்லலை, எல்லோரும் சுத்தமாக வைத்து கொள்வதற்கு இது ஒரு முன்மாதிரி, மோட்டிவேஷன். மோட்டிவேட் பண்ணுறவங்களையே நீ அப்புறம் கார்பரேஷன் லாரி இருக்கே, ஏன் உங்கள் வீட்டு வாசலில் கார்பரேஷன் லாரி வரலன்னா கவுன்சிலருக்கு சொல்லுங்கள், எம்எல்ஏக்கு சொல்லுங்கள், ஒன்றுமே சொல்ல மாட்டிங்களா நீங்கள்? எல்லாம் மோடி வந்து பண்ணுவோம், உனக்கு முதுகில் சரங்கு வந்தால் கூட மோடினால் வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? நீ குளிக்காமல் இருப்பே, சரங்கு வந்திருக்கும், அதுக்கு மோடி என்ன பண்ணுவார்? இது ஒரு ஒரு விதமான வெறுப்புத்தன்மை அரசியலாக இருக்குது, அது உண்மை இல்லை. அது அதை புரிய வைக்க வேண்டியது, அது பிஜேபியினுடைய, தமிழக பிஜேபியினுடைய பெரிய கடமையாகவும் இருக்கிறது. அதே சமயம் மற்ற கட்சியும் இது இப்படின்னா இன்னி வரைக்கும் உங்களை நாயே பேயும் திட்டிடுவாங்க, அடுத்த நாள் எல்லோரும் கை தூக்கிட்டு கூட்டணி வந்தோடனே தெய்வமே தலைவா அப்படிம்பாங்க. அது எதுக்கு? அதனால தான் இப்போ போட்டு போட்டு காட்டுறாங்க, கலரில் காட்டுறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறாங்க, எல்லா டிவிலையும் போட்டு அப்படியே அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, துப்புங்க தொடச்சிக்கிறேன்ன்றாங்க, என்ன பண்ண முடியும்? இது வந்து யோசிக்கணும். நீங்கள் செஞ்சிருவீங்களா? நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து செஞ்சிட முடியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது, அதை மீறி ஒன்றும் பண்ணிட முடியாது. மாநில நலன், இது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தேவையான ஒன்றுன்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு கர்நாடகாவில் பிஜேபி இருக்குது, காவிரி பிரச்சனைன்னு வரும்போது அந்த மாநிலத்திற்கான நலனை மட்டும்தான் அந்த பிஜேபி பார்க்குது. உதாரணத்துக்கு கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருக்குது, முல்லை பெரியாறு பிரச்சனைன்னு வரும்போது கேரளாவிற்கான நலன்களை மட்டும்தான் கேரளா பார்க்குது. அப்படி இருக்கும்போது தமிழக பாஜக தமிழகத்தின் நலன் சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யுது? உதாரணத்திற்கு இன்னும் சொல்ல போனால் தமிழக மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை கடற்படை என்றால் தாக்கப்படும் மீனவர்கள் பிரச்சனை. இந்திய மீனவர்கள் சொல்லுங்கள், அது ஏன் தமிழக மீனவர்கள் சொல்கிறீங்க? ஏன் அவங்க இந்திய மீனவர்கள் கிடையாதா? இந்தியாவுக்குள்ள தாங்க தமிழ்நாடு இருக்குது. இந்திய மீனவர்கள் சொல்லுங்கள், இந்திய மீனவர்கள் இந்திய எல்லையை தாண்டும் போது பல பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனை வரும் பொழுது அந்த போட்டை பிடிச்சி வைக்கிறாங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டினுள்ள இங்கே இருக்கிற இந்த நம்ம இந்திய மீனவர்கள் இந்த நாட்டை தாண்டி ஸ்ரீலங்கா இதில் எல்லைக்கு போகும்போது அதை மெயினாக அப்ஜெக்ட் பண்ணுறவங்க யார்? சிங்களவர்களா? இல்லை, அங்கே இருக்கிற தமிழ் மீனவர்கள். அதுக்கு தானே மீட்டிங் போட்டாங்க, நீங்கள் ரெட்டைமடி வலையை பயன்படுத்தாதீங்க, எல்லை தாண்டி வராதிங்க. என்ன ஆயிடுச்சு? பூகோள அமைப்பின்படியே தமிழ்நாட்டின் எல்லையோரமாக தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் மீனவர்கள் ஜாஸ்தி, தமிழ்நாட்டு பக்கம் அந்த பார்டரில் இந்திய எல்லையில் மீன் குறைச்சல், இலங்கை பக்கம் மீனவர்கள் குறைச்சல், மீன் ஜாஸ்தி. பக்கத்து வீட்டில் நல்லா சமைச்சிருக்காங்கன்னு நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே தானே எடுக்கணும். அதுக்கு தான் ஜிபிஎஸ் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி போகும்போது சில பிரச்சனை, அதுக்காக எல்லா மீனவர்களும் கடத்தல் பண்ணுறாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலர் பண்ணுறது பல பேருக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சுட்டுட்டாங்க, சுட்டுட்டாங்க, எதனால் சுட்டாங்க? சிங்களவன் சுட்டாங்கிறாங்க, சைனாக்காரன் சுட்டாங்கிறாங்க, தவறு நடக்கலாம். ஆனால் எத்தனை காங்கிரஸ் பீரியடில் கிட்டத்தட்ட எத்தனை பேர், 150-300 பேர் வரைக்கும் சுடப்பட்டு இறந்தார்கள். இங்கே இப்போ யோசிச்சு பாருங்கள், மோடிக்கிட்ட பயம் இருக்குது, நம்முடைய பிரதமர் மேலே பயப்படுறாங்க மற்ற கண்ட்ரிஸ். நீ என்ன வேணால் சும்மா பேசிக்கோ அப்படின்னு விடுறது கிடையாது.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை பிரச்சனையை வியாபாரமாக செய்யக்கூடிய தமிழக சில அரசியல் வியாபாரிகள் அந்த இலங்கை பிரச்சனையை பற்றி பேசாமல் இருந்தாலே இந்த சூழல் நல்லாயிடும். ஸ்பாயில் பண்ணாதீங்கன்றாங்க, தயவு செஞ்சு நாங்கள் சந்தோஷமாக வாழாத நீங்கள் அங்கே ஏதாவது பேசி கெடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு நாட்டை விட்டு, பிறந்த தேசத்தை விட்டு ஒரு வாருக்காக ஒரு அங்கேருந்து கிளம்பி வேறு நாட்டில் போய் அகதிகளாக போகிறவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும், அதை பற்றிலாம் கவலைப்படலை. சும்மா இந்த பிரச்சனையை பற்றி பேசி அதை பற்றி பேசி நாம் என்ன பண்ணுறோம், அந்த எரிய நெருப்பில் எண்ணெய் விடுற மாதிரி பண்ணி அதில் சொல்யூஷனுக்கு பதிலாக இன்னும் பற்றி எரியிற விஷயமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த படகு பறிப்பு அப்படிங்கிறது புதிய விஷயமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உயிர் பறிப்பை விட படகு பறிப்பு நல்லது தான் நான் நினைக்கிறேன். படகு வேறு பண்ணிக்கலாம், உயிர் வேறு பண்ண முடியாதுல்ல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த நாடாக இருந்தாலும் எல்லா நாட்லேயும் சட்டம் ஒன்று தான். எந்த நாட்டில் தண்டனை மிக கடுமையாக இருக்கோ அந்த நாட்டில் தான் ஒழுக்கம் அதிகமாக இருக்கும். பயம், அந்த பயம் இருக்கணும். போலீஸ்காரர் மாமா வராரு, 10 ரூபா மடித்து வச்சுக்க அப்படின்னாக்க சரியாக வராது. தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லணும்னா, நான் வர வேண்டிய நேரத்தில் வருவேன்னு சொன்ன ரஜினியும் கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்துட்டாருன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது. கமலஹாசன் அவர் நேரம் வந்துருச்சா இல்லையான்னு அவர் தானே சொல்லணும். கமலஹாசன் கொஞ்சம் ஸ்லோ, கமலஹாசன் முதலமைச்சர் ஆவதற்கு தயாராக உள்ளேன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆமாம், இப்போது இந்த ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அதாவது கலைத்துறையில் ஜாம்பவான்கள், அரசியலுக்கு வர்ற இந்த தருணம் சரியானதா உங்கள் பார்வையில் இதை பார்க்குறீங்க? சரியானது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிஜமாகவே அரசியலில் ரவுடியும் திருடனும் பொறுக்கியும் இருக்கும்போது, ரவுடி திருடன் பொறுக்கியாக நடித்தவங்க அரசியலுக்கு வரதில் என்ன தப்பு இருக்குது? இன்னி வரைக்கும் கமலஹாசன் தன்னுடைய டாக்ஸை 100% கட்டிகிட்ருக்காரு. ரஜினிகாந்த் இது வரைக்கும் தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கமலஹாசனும் செய்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சமுதாயத்துக்கு புறம்பான விஷயங்களில் என்ன ஈடுபட்டுட்டாங்க? ஒன்றுமே ஈடுபடலை. அவங்க வாழ்க்கையிலேயே சினிமா நடிகர்கள் வரத எந்த அரசியல் கட்சிக்குமே பிடிக்காது. அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஃபோபியா. அந்த பர்சனாலிட்டி நமக்கு தேவை, ஆனால் அது வந்து நம்ம இடத்த ஆக்கிரமிச்சிருவோங்கிற ஒரு பயம், பீதி. முன்னர் அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, கட்சியில் நான் 70 வயசுமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது இன்னொரு பதில் வரும், அது அந்த மரம் கூட தான் 70 வருஷமாக இருக்குது, அதுக்காக என்ன பண்ண முடியும், என்ன செய்தோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்காக சினிமாக்காரன்னா என்ன வேணால் பேசிட முடியுமா? ஏன் கமலஹாசன் வரதில் என்ன தப்பு, ரஜினிகாந்த் வரதில் என்ன தப்பு? அவர்கள் ஆனால் விஜயகாந்த் கூட அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு சுமார் 3 முறை தமிழகத்தில் ஃபுல்லாக டூர் பண்ணார், கிராமம் கிராமமாக போனார். போன பிறகு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார். நாளைக்கு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் வந்தாலும் அவர்களும் இதைத்தான் செஞ்சாகணும். நான் வீடியோவில் பேசுகிறேன்னா அதுக்கு டிவியில் வர சினிமாவே நான் பார்த்துட்டு போகிறேன்றவாங்க. அந்த நடிகன் கட்சி தலைவரான பிறகு தலைவர் தான் பிரியாணி வாங்கி போடணும், தலைவர் தான் பேட்டா கொடுக்கணும், அப்போ தான் தொண்டனுக்கு சந்தோஷமாக இருக்கும், வேலை செய்வோம். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இது என் வயதை ஒத்த, நானும் ரஜினிகாந்தும் 14 நாள் தான் வித்தியாசம், கண்டிப்பாக ரஜினிக்கு அது தெரியும். கமல் என்னோட 4 வயசு சின்னவர், கண்டிப்பாக கமலுக்கும் அது தெரியும். அதனால் கமல் ஏன் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணினாருன்னா, கமலை பொறுத்த வரைக்கும் எனக்கு கமலும் ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே 70வது ஆண்டுலேருந்து பழக்கம். ரஜினி எனக்கு அபூர்வராக கொஞ்சம் லேட்டாக தெரியும், கமலுக்கு அப்புறம். கமல் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கேமராவில் அங்கே போய் நிற்கணும், அங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா முதல்லேருந்து பார்த்துப்பார், என்ன கேமரா, ஓகே சோனியா, ஓ என்ன அப்ரோச்சர் வச்சுருக்காங்க, என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க, என்ன, அது ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே கற்றுக்கிட்டு அந்த ஷார்ட்டை கிளியராக எடுத்துகிட்டு வந்துடுவார். இதை தெளிவாக சொல்லணும்னா அதுக்கான தகுதியை பெறும், அதுவான தகுதியை உண்டாக்கி கொண்டு தான் அவர் இறங்குவார் கமல். ரஜினி பல பேர்கிட்ட அந்த அட்வைஸை கேட்பார், நான் வரலாமா, வந்தால் சரியாக இருக்குமா, இது அவர் வந்து என்னன்னு சொன்னால், மிகப்பெரிய உச்சியில் இருக்கிறவங்க இந்த கூம்பில் போய் உச்சியில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இடம் ரொம்ப குறைச்சல், ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போது விழுந்துட்டால் அசிங்கங்கிற ஒரு பயம் இருக்குது பாருங்கள், அந்த பயமே அவங்கள முன்னாடி ஒரு 100 ஸ்டெப் எடுத்து வைக்க விடாத பண்ணும். நான் டக்குன்னு எங்கள் வீட்டில் கரிகா இல்லையா, நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு டிஷர்ட்டை போட்டு போய் கரிகா வாங்கிட்டு வந்துடுவேன், எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது. ரஜினி வந்துட்டா, என்ன சார் நீங்களே வந்துட்டீங்க,
நானே கும்பகோணத்துல கோயிலுக்கு உள்ளே போய் பிரகாரத்தில் நடக்கும்போது என்ன சார் நடந்து வரீங்கம்பாங்க, இல்லை காரை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. கோவிலுக்குள்ளே நடந்து வராத என்ன பண்ண முடியும்? பட் சினிமா நடிகர்கள் கடைசி வரைக்கும் மக்கள் இஷ்டப்படியே சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டால் நடக்காது. ரஜினி என்ன ஆனால் கமல் வந்து ரஜினி வந்து தனித்தனியாக இயங்குவதற்கு பதிலாக கமலும் ரஜினியும் சேர்ந்து இயங்கும்போது ஒருவேளை அதில் விஜயகாந்தும் உள்ளே வந்தால் அது தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லைனா விஜயகாந்த் வந்த பிறகு என்னாச்சுன்னா விஜயகாந்த் தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் யார் ஜெயிக்கணுமோ அவங்கள ஜெயிக்க விடாத பண்ணுவார். ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான பவர் இருக்காது, ஜெயிக்க விடாததுக்கு அந்த ஃபியூஸை பிடுங்கிறதுக்காக இந்த 3% போச்சுன்னா அவுட்டு. இப்போ போன முறை யோசிச்சு பாருங்கள், அதிமுகவுக்கு திமுகவுக்கு எத்தனை பர்சன்ட்டு ஓட்டு டிஃப்ரென்ஸ்? 1% தான். ஜெயிச்சுதா இல்லையா அதிமுக? அதிமுக ஜெயிச்சது அவங்களாலேயே ரொம்ப 10 முக்காலுக்கு அப்போ தான் நம்பினாங்க, அது வரைக்கும் அவங்களே எதிர்பார்க்கல. அதற்காக சொல்கிறேன். அப்போது அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. கமல் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அன்கரப்டு இது தான் வேணும், அதாவது ஊழலற்ற ஒரு ஆட்சி. அப்போது மோடியோட ஜாயின் பண்ணிக்கலாமே, மோடியாக தானே சொல்லிகிட்ருக்காரு ஊழலுக்கு அப்படின்னா. அதை ஊழலுக்கு எதிராக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன், ஊழலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிராக 100% சமரசம் சமரசமே கிடையாதுங்கிறார். கமலும் அதானே சொல்கிறாரு, அப்போ சேர்ந்துக்க வேண்டியதுதானே, இதில் என்ன ஈகோ இருக்குது? மோடி என்ன உன்னோட நான் பெரிய நடிகன்னு சொல்லிட்டார் கமல்கிட்ட? இல்லை இல்லை, இவர் உலக நாயகன் தானே, அவர் மோடி, அவர் உலக பெரிய புகழ் பெற்றவர். அவர் கமல் முதல்வர்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு கிங் மேக்கராக இருந்து கமலுக்கு என்னுடைய முழு சப்போர்ட்டையும் நான் கொடுக்குறேன், கமலுடைய கொள்கைகளையும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கொண்டு வந்து ரஜினியோட பின்னாடி எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான ஷேருக்கு அந்த மினிஸ்ட்ரியில் அவங்கள இத்தனை பேரை 234 பேர் இருக்கும். நாம் 2 பேரும் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி போனால் நம்ம 234 எப்படி சரிசமமாக பிரிச்சுக்கலாம், கூட்டணி ஆட்சி கொண்டு வந்துக்கலாம், முதல்ல பேசிக்கங்க சார். அப்போது ரஜினி முதலமைச்சர், கமல் முதலமைச்சர், இந்த 2 பேர் தானா தமிழகத்துக்கு? அப்படி கிடையாது, ரஜினியும் இல்லை கமல் முதலமைச்சர்னு நான் சொல்லலை. ரஜினியும் கமலும் சேர்ந்தால் கமல் தான் முதலமைச்சர், அப்போ ரஜினி ஒன்றும் கிடையாதா அப்படின்ல. ஏஜ் படி பார்த்து ரஜினியும் வாலண்டியர் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் படி சீனியர் ரஜினி, ரஜினி முதலமைச்சர், கமல் இணை முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வர் இருக்குது, ரெண்டு முதலமைச்சர் மாதிரி இணை முதல்வராக இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு ஸ்டேட்டஸ் குறைச்சல்ங்கிறது கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் யாரும் செய்யாத நல்ல விஷயங்களை நாம் செஞ்சோன்னாலே நீங்கள் முதலமைச்சராக இல்லாட்டால் கூட உங்களை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடத்தான் செய்வாங்க. நாம் வகிக்கிற பதவி மட்டும் முக்கியம் இல்லை, பதவியை தாண்டி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் மக்கள். ஒரு அனுமானத்துக்கு தான் இந்த கேள்வி கேட்குறேன், நடிகர்களாக 2 பேரும் ஒத்து போனார்கள், ஆட்சி அதிகாரம் வரும்போது இந்த மாதிரி இணை முதலமைச்சர் அப்படின்ற வரும்போது அவருக்கான மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக வராதா? குறைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா சினிமானா இவர் ரஜினி நினச்ச மாதிரி அவர் படம் நடிச்சிடலாம், கமல் நினச்ச மாதிரி அவர் படம் நடிச்சிடலாம். ஆட்சியை வந்து தனியாக ஒருத்தர் நினச்ச மாதிரி நடத்த முடியாது, அதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது, அந்த இந்த பக்கம் கோர்ட் இருக்குது, அந்த பக்கம் வந்து அந்த அசம்பிளி இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதற்குள்ளே தான் போகணும். சினிமானால் பரவாயில்ல, ஒரு என்ன வேணால் சொல்லிடலாம், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை மந்திரி ஆக்கலாம், உன்னை அரசனாக்கலாம், என்ன வேணால் டைலாக் போட்டுடலாம். இப்போ எனக்கு கலைமாமணி கொடுத்துருக்காங்க, எனக்கு கமலுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் மறுபடியும் கலைமாமணி கொடுப்பேன் நடம் பண்ண முடியாது, அதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி தான் ஆட்சி அமைப்பு என்பது வேறு, அதில் வந்து மக்கள் நலனை மட்டும் ரெண்டு பேருமே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பிரச்சனை வராது, தன் நலனைக்கு மாத்திரம் நினைக்கும் போது தான் இப்போ பிரச்சனை வருது. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ முதல்வரா நான் துணை முதல்வரா, இதெல்லாம் வந்து அந்த பதவியினால் என்ன லாபம் சம்பாதிக்க போகிறோம்னு. அந்த மாதிரி லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக கமலும் ரஜினியும் இருக்க மாட்டாங்கங்கிறது என் நம்பிக்கை. அதே சமயம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களும் அப்படிப்பட்ட ஆனஸ்ட் பீப்புளாக இருக்கும். கமல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய நலன் விரும்பியாக எஸ்வி சேகரின் பங்கு இருக்குமா? நான் என்றைக்கு கமல் நலன் விரும்பி தான், ஆனால் நான் பிஜேபி ஆள் சார். நாளைக்கு கமல் பிஜேபியோட கூட்டணிக்கு வந்து அந்த கூட்டணி வந்து தேர்தலில் நின்னா, கமல் சொல்லியிருக்காரு கருப்பினுள் காவி அடக்கம்னு சொல்லியிருக்காரு, இது எந்த அளவுக்கு? எதுவுமே அடக்கம் இல்லை, அடக்கமான பொண்ணு வேணும்னாங்க, இந்த சாந்தோம் சர்ச்சுக்கிட்ட அடக்கம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நாங்கள் அந்த மாதிரிக்கு வேண்டாம். அடக்கமான நான் எல்லாத்துக்குமே எல்லா கலருமே பேசிக் கலர்ஸே ஒரு கொஞ்சம் தான்,
அப்புறம் ஒன்று ஒன்றும் காம்பினேஷன் சேரும்போது வேலை வரும். கமலுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இல்லாத இருந்துட்டு போட்டோம். ஏன் கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாத கலைஞர் இல்லையா? அந்த கலைஞரோட பிஜேபி கூட்டணி சேரலையா? டெய்லி கோயிலுக்கு போகிறத பற்றியே தானே சண்டை போட போகிறோம் இல்லையே? ஆட்சி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகுதுதான். கமலுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டாம், ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களை கேலி பண்ணாமல் இருந்தால் போகிறோம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களை நீ நம்பிக்கை இருக்கா சந்தோஷம், நீ நேர்மையாக இருந்துட்டு போ, அவ்வளோதான் மேட்ரு. ஏன் சேர முடியாது? ரஜினிகாந்த் கமலஹாசன் இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இல்லையா? நானும் கமலும் ஃப்ரெண்டாக இல்லையா? கமலும் தான் கருப்பு போடுறேன், நானும் தான் கருப்பு போடுறேன். அவர் கடவுள் மறுப்புக்கு கருப்பு போடுறார், நான் சபரிமலை போகிறதுக்கு கருப்பு போடுறேன், அவ்வளோதானே. ஆக மொத்தம் கருப்பு, அதுக்காக அந்த கருப்பு வேறு இந்த கருப்பு வேறுன்னு ஒன்றும் இல்லையா? இல்லை அதுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து நம்ம அப்படியெல்லாம் அது என்னென்னா குழந்தைத்தனமான விஷயம். கமல் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். கேள்விக்கெல்லாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். இடைவேளைக்கு பிறகு கேள்விக்கெல்லாம் தொடர்கிறது. தினசரி பெட்ரோல் நிறுவனங்கள் விலையை நிர்ணயிச்சுக்கலான்ற அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அதிகப்படியான லாபங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு என அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறதா ஒரு கேள்விப்படுறேன். அது டீட்டெயில்ஸ் தெரியாத வரைக்கும் நான் சொல்ல முடியாது. எந்த ஊர்லேயும் மக்களுடைய திருப்தி அதிருப்தி எல்லாமே இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமருடைய பார்வைக்கு சென்று கொண்டிருக்கிறது. தவிர வந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சின்ன 4 வயசு ஒரு குழந்தை கூட ஒரு லெட்டர் போட்டால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் எல்லாமே படிக்கக்கூடிய அளவில் தான் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் நானும் டிவியில் பேசி தான் இந்த மேட்ரை அவர் எடுக்கணும்னு இல்லை, அந்த மேட்ரை எடுத்து ஹேண்டில் பண்ணி அதற்கு உண்டான தீர்வு விரைவில் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சுப்பிரமணிய சுவாமியினுடைய ட்விட்டர் கருத்துக்களை நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ரீட்வீட் பண்ணுறீங்க, இல்லைன்னா உங்களுடைய வலைதளத்தில் போடுற மாதிரி நிறைய போட்டுட்டு வர்றீங்க. எனக்கு இதெல்லாம் அவரது சரியாக இருக்குதுன்னு தோணுதோ பண்ணுறேன். சுப்பிரமணிய சுவாமி எனக்கு நல்ல நண்பர், அவருடைய சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்களில் மாற்று கருத்து இருக்கும். என்னுடைய மானசீக குரு அரசியல் நாடகம் எல்லாத்துலேயும் திரு சோ தான். சோ அவர்கள் தான் திரு மோடி அவர்களுக்கே என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். அதனால் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். நான் வந்து அது என்ன உண்டோ அது தான் சமீபத்தில் இன்னும் ஷோவோட அவர்களுடைய ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டு பேசி கொண்டு தான் இருக்கேன். ஜெயலலிதா ஆத்மாவோட தொடர்பு கொண்டிருக்கேன், எங்கள் அப்பா ஆத்மாவோட தான் தொடர்பில் இருக்கேன். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ, நீங்கள் பேசியதில் இதுவரை எங்களுக்கு தெரியாத தகவல் ஏதாவது இருக்கா ஆத்மாக்களுடன் பேசியதில்? ஆத்மாக்களுடன் பேசினதை எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாதுங்கிறது தான் ஒரு தகவலாக சொல்லலாம். ஏன்னா அவங்க இதெல்லாம் போய் நீ சொல்லு அப்படின்னு என்னை ரெப்ரசன்டேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் நான் சொல்ல முடியாது. சில விஷயங்களை சில பேர் இருக்குது சொல்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமான அனைவருமே தண்டிக்கப்படுவார்கள், நான் உட்கார்ந்த சேரில் வேறு யாரும் உட்கார முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தற்போது இருப்பவர் உட்பட அதை பற்றிலாம் நான் உடனே இது என்ன இது மாதிரி நான் அவங்கள வச்சு டிபேட்டாக பண்ணுறேன், ஏதோ ஒரு தகவல் ஒரு மீடியம் வழியாக வரும் அதை நான் சொல்கிறேன். அதே போல் ஒருத்தரை பற்றி கேட்குறேன் ஏதோ சொல்கிறேன்னா சோ சொல்கிறார், இல்லை சரியான அவர் சரி அவர் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்கிற தப்புன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன் தப்புன்னு நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட முடியாது. இது அது அவங்க மேல்நிலையை தாண்டும்போது ரொம்ப போய் ஜோசியக்காரங்க மாதிரி போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நாம் ஒவ்வொரு முறையும் என் தந்தையுடைய ஆத்மாவோடு பேசினாலும் சரி, ஜெயலலிதா ஆத்மாவோடு பேசினாலும் சரி, திரு சிவாவர்களோட ஆத்மாவோட பேச அவர்களுக்கு முதல்ல நம்மளோட தொடர்பு கொள்ளத்துக்கு விருப்பம் இருந்தால் தான் பேசுவாங்க. இன்றைக்கும் ஜெயலலிதாவுடைய ஆத்மா மிகப்பெரிய கடுமையான கோபத்தில் இருக்கு. ஆனால் பேசும்போது நம்மக்கிட்ட குண்டானது சொல்லும்போது அதே மாதிரி மிஸ்டர் சேகர் தான் எனக்கு அந்த ரீடிங்லேயே வருது. அதனால் அது ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரியாக இருக்க வேண்டியவர் இதெல்லாம் விட்டுருங்க, சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு A1 அக்யூஸ்டு எல்லாத்தையும் தாண்டி ஒரு அனாதையாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டாங்க. வருத்தம், ஆமாம் வருத்தம். அது என்னென்னா ஜெயலலிதாவையே கடுமையாக எதிர்த்தவங்க கூட கண்ணீர் சிந்தற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஒன்று தான் அவங்க வாழ்க்கையில் சாதித்த மிகப்பெரிய வெற்றி. இந்தியாவை ஆள்வது பிஜேபி, தமிழகத்தில் பிஜேபியினுடைய அதிகப்படியான வெற்றி அப்படின்னா தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறது தான். அதை நோக்கிய நகர்வுகள் என்ன இருக்குது? அதாவது வட இந்திய நேஷ்னல் பார்ட்டிஸ், காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும்
தமிழ்நாடுங்கிறது இப்போ வந்து திராவிடியன் கலாச்சாரத்துக்குள்ளே வந்துருச்சு. அந்த திராவிட அந்த ஆட்சி அந்த இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா தயவு இல்லாமல் தமிழகத்தில் அடுத்த முறை யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. இது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வருடங்கள் இன்னும் எங்களுடைய உழைப்பு, நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இன்னும் மக்கள்கிட்ட. ஏன்னா மொழி, ஒரு வட இந்திய தலைவர் பத்து மினிஸ்டர்ஸ் வந்தால் கூட நம்ம ஊரில் இருக்கிற ஒரு எச் ராஜா, நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் கூட அவங்க பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் அவங்க கை கொடுத்தா கை கொடுப்பாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த பேசும் பொழுது வர உணர்ச்சி இருக்குது இல்லையா, மொழி அது அந்த மொழி அது வந்து கொஞ்சம் அது இல்லாததுனால் செயல்பாடுகளால் இப்போ நாளையே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி சஸ்பெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், உடனே நான் சொன்னேன் ஆட்சி சஸ்பெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லாதீங்க. அடுத்த ஆட்சி சஸ்பெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம். அப்போது கவர்னருடைய ஆட்சி நடக்கும் பொழுது அப்போது எப்படி ஒரு ஒரு அன்கரப்டான ஒரு ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது மனம் மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதெல்லாம் வரும். ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா ஆளும். ஆனால் இப்போ உடனே 2019 வருமாங்கிறதெல்லாம் தெரியாது. தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய முகமாக பார்க்கப்படுவர் ஹெச் ராஜா. சமீபத்திய சாரணியர் தலைவர் தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இது உங்களுடைய பார்வை? சாரணியர் தேர்தலுங்கிறது ஒரு 280 பேர் தேர்தல். பிஜேபி சொல்லி பிஜேபி சார்பாக அவர் ஒன்றும் தாமர சின்னத்திலலாம் நிற்கலை. அவர் எச் ராஜாங்கிறவர் அந்த சாரணிய இயக்கத்தில் உள்ள, நான் கூட தான் ஸ்கவுட்டில் இருந்திருக்கேன், அதே ஸ்கூல் அதே ஸ்கவுட்டில் அங்கே போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு இதில் அவர் நின்றுருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய அவர் எச் ராஜாவுடைய தோல்வி பிஜேபியுடைய தோல்வியாக பார்க்க வேண்டிய அவசியமே இதில் கிடையாது. எப்போ அவர் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கவில்லையோ அவருக்கு இதை வந்து எச் ராஜாங்கிற ஒருத்தர் ஒரு தனி மருந்தனுக்கு உண்டான ஒரு தோல்வி, இல்லை எச் ராஜாவை விட மிக அதிகமாக நேசிக்கப்பட வேண்டியவராக அந்த மணிங்கிறவர் இருந்தார், அவ்வளோதான். இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியாவில் வந்து இத்தனை மாநிலங்களில் ஃபுல் மெஜாரிட்டியோட ஓட்டு வாங்கி ஜெயித்த ஒரு கட்சி, அப்படி இருக்கும்போது இந்த 250 பேரை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க எதுக்கு சாரண இயக்கத்தில் வந்து அரசியல் சார்ந்த ஒருத்தர், அரசியல் சாராத ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்குமேனுங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா அரசியலுடைய நிகழ்வுகள் சில சமயம் நமக்கு சிக்கலை உண்டாக்கிடுமோன்னு அரசியல் சாராதவங்க நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஐயோ நமக்கு எதுக்குப்போ அரசியல், பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கையில் தெரியுது உருட்டு கட்ட கத்தி வாக்கிங் போகும்போது கொல்றது, அதுக்கே பழக்கப்படுத்தாங்க, அதில் பழக்கப்பட்டுட்டாங்க. பஸ்ஸில் குழந்தைங்களை வச்சு கொள்வது இதெல்லாம் அரசியலில் வந்தால் வந்துருமோங்கிற பயம் அதனால் நடக்குது. தமிழகத்தில் நடப்பது பிஜேபியினுடைய மறைமுக ஆட்சின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதற்கு தங்களுடைய அது வழக்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே, பிஜேபி கொல்லப்புறமாக வந்துருச்சு அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டுக்கு வாசப்பக்கம் எது? கொல்லப்பக்கம் எது? கன்னியாகுமரி வழியாக வந்தால் வாசப்பக்கமாக, இல்லை குண்டூர் வழியாக வந்தால் கொல்லப்பக்கமாக? எதுக்காக கொல்லப்பக்கத்துலேருந்து இந்த ஆட்சி பண்ணணும்? மத்திய அரசு ஆதரவு இல்லாமல் எந்த மாநில அரசும் ஆட்சி பண்ண முடியாது. இங்கே வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 600,000 கோடி ரூபாய் இன்னமும் கடனில் இருக்காங்க தமிழ்நாடு. தலை இல்லை, ஒரு தலை இருந்தால் பரவாயில்ல, எழுந்தால் 20 தலை எழுந்துக்குது. அம்மா இட்லி சாப்பிட்டாங்கங்கிறாங்க, அம்மா இட்லி சாப்பிடவே இல்லைங்கிறாங்க. சின்ன தப்பு நடந்து போச்சு, இட்லி சாப்பிட்டது சின்னம்மா தான், அம்மா இல்லைன்றார். நான் பார்த்தேன்றாரு பார்க்கலைங்கிறாங்க. எல்லாம் கற்றுதுங்க. டீச்சர் இல்லைன்னா கிளாஸில் அப்படியே பசங்க வானரம் மாதிரி குதிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த ஆட்சியும் மந்திரிகளும். அப்போது அவங்கள கைட் பண்ணும்போது இவங்க ஓடுறாங்க, தடதடன்னு மொழி கேட்குறாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவி A1 A2, அந்த கட்சியே வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கட்சி அப்படிங்கிற ஒரு 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 உலகத்துக்கு சொல்லியிருக்கிற கட்சியை எப்படியாவது காப்பாற்றணும்னு பிஜேபி நினைக்கும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஊழலுக்கு எந்த சமரசமும் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற மோடி எப்படி பண்ணுவார்? நம்மளே சொல்லிக்கிற விஷயம் தானே. சொன்னாரா மோடி உங்ககிட்ட, நான் இனிமேல் தமிழ்நாட்டில் இவங்க எல்லாரையும் நான் சேர்த்து வைக்கிறேன், இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு என்னோட சேர்த்துக்க போகிறேன்னு அவர் சொன்னாரா?
யாருமே சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களே அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தா யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எங்கேயாவது பிஜேபி சார்பாக ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் ஃபோர்ஸ் செஞ்சு அதில் உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காரா? நாம் ஒரு விஷயங்க, ஆம்பளையை ஜெயிக்க முடியலன்னா தமிழ்நாட்டில் ஜாதியை சொல்லி திட்டுவாங்க, பொம்பளையை ஜெயிக்க முடியலன்னா கேரக்டரை சொல்லி திட்டுவாங்க. இது ரொம்ப வருஷமாக நடக்கிற விஷயம். இப்போ பிஜேபியை ஏதாவது ஒன்று சொல்லி திட்டணும். என்ன தான் யார் திட்டினாலும் பிஜேபிக்கு உண்டான மரியாதை குறைய போதில்லை. இல்லை, இந்த நிலை ஏன் வருது? பிஜேபியை திட்டணுன்ற ஏன் அப்படி திட்டணுன்ற அவசியம் அது என்னன்னா, எதிராக இருக்கிறவர்களே இதை திட்டா நாம் அந்த இடத்துக்கு வந்துட முடியுங்கிற ஒரு தவறான கணிப்பு. உன்னுடைய ஓட்டு வங்கி தான் உனக்கு வேலை செய்ய போகுது, அடுத்தவனை திட்டுறதுனால நீ எப்படி முன்னுக்கு வர முடியும்? வரவே முடியாது. நாடு முழுவதும் மோடி அலை வீசிச்சுன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். இன்னும் சொல்ல போனால் எல்லா மாநிலம் நாடு முழுவதும் வீசிச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு புத்திசாலிகள். எப்படின்னாக்க, தமிழ்நாட்டுக்கு யார் வேணும், டெல்லிக்கு யார் வேணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க. அந்த சமயத்தில் மோடியோடைய ஐடியாலஜியும் ஜெயலலிதா ஐடியாலஜியும் ஒரே மாதிரி ஐடியாலஜி, தேசியம் தெய்வீகம். அப்போது ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, நமக்கு ஜெயலலிதாவை சார்ந்தவர்களே இருந்தால் தமிழ்நாட்டுக்கு மோடி அவர் ஃப்ரெண்டு, நமக்கு வேணுங்கிற நல்லதைகளை நம்ம ஊர் மக்களே வாங்கி கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. ஜெயலலிதா இப்படி ஆயிடுவாங்கன்னு யார் எதிர்பார்த்தாங்க? கடவுளும் என்ன பண்ணிட்டாரு, 37 சீட்டை கொடுத்துட்டு தங்க தாம்பாளத்தில் 37 வகையான ஸ்வீட்டை வச்சுட்டு கையையும் வாயையும் கட்டி போட்டார். அவங்க என்ன நினச்சாங்க, 37 சீட்டுனால தான் மோடி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அகந்தை உள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கு கடவுள் ஒரு ஆப்பு அடிச்சிட்டார், உன்னுடைய 37 சீட்டு இல்லாமையே முடியும், ராஜ்யசபாவில் தேவைப்படும். இப்போ ராஜ்யசபாலையும் தேவைப்படாது, அவ்வளோதான். என்றைக்கு இருந்தாலும் மத்திய அரசு என்பது மாநில அரசை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை புரிந்தவர் தான் எம்ஜிஆர் எல்லாருமே. அதிமுகவினுடைய எதிர்காலம் இருக்குமா? ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க நினைக்கிற மாதிரி டப்புன்னு ரெட்டையாளியை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, மிக சிக்கலான ஒரு கேஸ் அது. இவங்க எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் சசிகலாவை நம்ம பொதுச் செயலாளராக்கியிருக்காங்க, சசிகலா துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை ஆக்கியிருக்காங்க. இது வந்து பொது நடக்கு நல்லதோ கெட்டதோ, சசிகலா ஜெயிலில் இருக்காங்க அதெல்லாம் வேறு விஷயம், அது அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு வந்து 30 வருஷமாக 4 காலில் புத்து 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 4 கால்லையும் தான் விழுந்தாங்க, 2 காலில் விழலை. ஜெயலலிதா காலில் மட்டும் விழுந்திருந்தால் இவங்க சொல்கிறதெல்லாம் நியாயங்களா? 4 கால்லையும் தான் விழுந்தாங்க. திடீர்னு இந்த 2 காலும் கெட்ட காலு, அந்த கால் தான் நல்ல காலு அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அலிபாபாவும் 40 திருடங்களில் மொத்தம் 41 திருடங்கள் தானே, எவ்வளோ சண்டை வந்தாலும் அது திருடங்களுக்குள்ளே தானே சண்டை. நான் சொல்கிறது அலிபாபாவும் 40 திருடங்கள். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இதில் வந்து ஆட்சியை கலைச்சிட்டு நாங்கள் எல்லோரும் ராஜினாமா பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியில் நிற்கிறோம். இன்னும் சொல்கிறாங்களே, சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட ஒருத்தருடைய ஆட்சியை அமைக்கிறேன் தானே சொல்கிறாங்க, அம்மா ஆட்சி தானே சொல்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு முறை கூட கோர்ட்டினால் தண்டிக்கப்படாத நல்ல ஆட்சி கொடுத்த எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்காரங்க சொல்லலை? கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் பேரையும் மறந்துட்டாங்க, அப்புறம் அவங்க எப்படி உருப்பிட முடியும்? அப்போ ஒரு முறை வாக்களித்தால் 5 வருடங்கள் அமைதியாகத்தான் இருக்கணுன்ற நிலை மாறுமா எதிர்காலத்தில்? சார், இது அரசியலமைப்பு சட்டம், ஓட்டு வங்கியுடைய முறை மாறப்பட வேண்டும். சில சிஸ்டம் இருக்குது இல்லையா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு அப்படிலாம் வரும்பொழுது மாற்றம் இருக்கும். எல்லாம் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, எது பெட்டராக இருக்கும் எல்லாம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஆட்சியிலும் என்ன பண்ணுறாங்க, இந்த தொகுதியில் நமக்கு ஓட்டு குறைச்சலாக வருது, ஓகே இது என்ன பண்ணலாம், இதை நெக்ஸ்ட் டைம் சீரமைப்புன்னு சொல்லி பக்கத்து தொகுதியில் சேர்த்து விட்ருவோம், இந்த ஜாதிக்காரங்களை குறைச்சிடுவோம், இந்த திட்டு தில்லுமுள்ளு திருட்டுத்தனம்லாம் பண்ணி தானே ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்ச நாளில் மாறும், மாறத்தான் செய்யும். அடுத்த தலைமுறை மாணவர்கள் புத்திசாலியாக இருக்காங்க, ஆனால் உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. ரொம்ப நன்றி சார். தமிழக அரசியல், அது தவிர இந்திய அரசியல் குறித்து பல தகவல்கள், உங்களுடைய விருப்பங்கள் என்ன, பிஜேபியினுடைய எதிர்காலம், உங்களுடைய எண்ணங்கள் என்று பல தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. இந்த காவேரி தொலைக்காட்சி என் மூலமாக என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேயர்களே, கேள்வி கலம் நிகழ்ச்சியில் எஸ்வி சேகர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். We'll be right back.